கட்டாகப்போதே. டேய் மச்சான், என்னடா இது சடன் சர்ப்ரைஸ்? அது மூடு நல்லலடா, தான் வந்த கரெக்ட் டைமுக்கு வந்திருக்கடா. காமெடி ஷோக்கு இப்போ ரிஹர்சல் பார்த்துட்டு இருக்கோம். அங்க பாரு கிரேஸ் அக்கா, இது நம்ம சேதண்ணா, இவங்க ஆடியன்ஸ், நீ சீஃப் கெஸ்ட். சிப்படிச்சு என்ஜாய் பண்ணு. டேய் சரக்குக்கு சைடு செங்கடா. சர்வீஸ் பாய்க்கு ஆர்டர் பண்ணிருக்கேன்டா, அவன் வந்துட்டு இருப்பான். நான் வந்துட்டேன். வா 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 வா. என்ன எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டியா? என்னண்ணா இங்க பெரிய செட்டப் ஏற்பாடு பண்ணிருக்கீங்க. அது ஒன்னும் இல்லப்பா, காமெடி ஷோக்கு ரிஹர்சல் பார்த்துட்டு இருக்கோம். அப்படியா? அண்ணா அண்ணா, என்னைய உங்க செட்ல சேர்த்துக்கோங்கண்ணே. நானும் சின்ன வயசுல நிறைய ட்ராமால பேசியிருக்கேன், நம்புங்கண்ணே. கண்டிப்பா தம்பி. தேங்க்ஸ் அண்ணா. லைட்ஸ் ஆஃப், லைட்ஸ் ஆஃப். எவண்டி உன்ன பெத்தான் 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 பெத்தான், கையில கிடைச்சா செத்தான் 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 செத்தான். சொல்லுங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை? கல்யாணம். ஹேய், உங்க ப்ராப்ளம்? பொண்டாட்டி. ஏன் புருஷன் குடிச்சா மனுஷனாவே இருக்க மாட்டான். இவன் குடிக்கலனால பொம்பளை இல்லங்க. பாத்தீங்களா எவ்வளவு கருப்பா இருக்கானு இவ்வளவு. தெய்வம் தெய்வம்னு சொன்னதால விட்டண்டி. கல்யாணம் ஆன புதுசுல பிளாக் பியூட்டின்னு சொல்லுவாருங்க. ஆஹா, பின்ன முதல்ல இரவுல நான் பிளாக் பியூட்டின்னு சொன்னாதான் நீ கம்பெனி கொடுப்ப, இல்லன்னா அடிச்சு வெளியே தெத்திருக்க மாட்டேன். இதெல்லாம் ஒரு காரணம் சொல்லிட்டு இருக்கா. நல்லா குடிச்சிட்டு நடுராத்திரில வந்து பக்கெட்டுக்கு ஓட்டைய போட்டு பால்கனில மாட்டி விட்டு அதுல வர தண்ணியில ஷவர் பாத் பண்ணலாம்னு வரு. ரொமான்டிக் மூடு வர்றதுக்காக அப்படி பண்ணாங்க, நீங்களே சொல்லுங்க அது தப்பா? வயலுக்கு போயிட்டு நாத்து நட்டுக்கிட்டு இருந்தா பிக்னிய போட்டுக்கிட்டு கிணத்துல குதின்னு சொல்லுவாருங்க. பொண்டாட்டிக்கு நீச்சல் சொல்லி கொடுக்கறது தப்பாங்க, நீங்களே சொல்லுங்க. பேரை குடிச்சிட்டு வந்து இவரு கொரட்டை விட்டு தூங்கிடுவாருங்க. அதுவும் கொப்பர் அடிச்சு படுப்பாரு. இதுல குழந்தை பிறக்கலன்னு என்ன நெருப்பு மேல நடக்க வச்சுட்டாருங்க. இவ ஒழுங்கா இருந்தா பிறந்திருக்கணும் இல்லங்க. அதனாலதாங்க இவரு எனக்கு வேண்டாம், நானே இவரை பிரிஞ்சு போறேங்க. எனக்கு வேண்டாம் இவரு. என்ன விட்டு போறேன்னு சொல்லாதடி, அந்த வினைகிட்ட போய் சேர போறேன்னு சொல்ல. மவள யாரு கிட்ட? வினை யாருங்க? இவ முன்னாள் காதலன். இவ போட்டில தான் கிடைச்சது. அவர் ரத்தத்துல எழுதின லவ் லெட்டர் மாட்டியா? பாருங்க பாருங்க. இந்த ட்விஸ்ட் நல்லா இருக்கு. நிஜமா? உண்மையானு ஏங்க கேக்குறீங்க? அவன் இவளோட கீப்பர், கள்ள காதலன். வாய மூடு. யா ஆல பத்தி பேசினா ஓ தலைய திருப்பிடு வேண்டா. எங்களோடது உண்மையான காதல்ரா. உண்மையான காதல்னா என்ன ஏடி கல்யாணம் பண்ண? சொசைட்டிக்காக. சொசைட்டிக்காக நானே சொகுசுக்காக அவனா? பொம்பளை கிட்ட அன்பார்லிமெண்டரி லாங்குவேஜ் பேசுறியாடா? உன்ன கல்யாணம் ஆன காலத்துல இருந்து எப்பவும் எனக்கு முத்தம் கொடுத்திருப்பியாடா நீ? இல்லையே. ஒரு முழு ஜாஸ்மின் பூவாவது வாங்கி வந்து கொடுத்திருப்பியா? இல்ல. வீணா போனவனே ஒரு புடவையாவது வாங்கி கொடுத்திருக்கியா? இல்ல. எனக்கு கண்டுபிடிச்சிருக்கியா? அப்புறம் இல்ல அவனா கூப்பிடுறா. ஓடி, நல்ல ஓடி அவனா. இந்த உலகத்துல கல்யாணத்துக்கு அப்புறம் எல்லாரும் காதலிச்சு தான் குடும்பம் நடத்துறாங்க. தோஸ் தேஸ் ஆர் கான். திட்டறது அடிக்கிறது ஏதாவது சொன்னா பொறுத்துக்கிறதுலாம் கிடையாது. ரொம்ப நல்லா இருக்குடி. இது என்னோட வாழ்க்கை, நான் விரும்பின மாதிரி தான் நான் வாழ்வேன். எனக்கு பிரேக்அப் வேணும்டா. அவ்வளவுதானே, எடுத்துக்கோ. உங்க வைஃப் சொன்னதுதான் கரெக்ட். காதல் இல்லாத இடத்துல கல்யாணம் நிக்காது. நீங்க பெரியறதுதான் சரி. உண்மைதான். நோ. You are wrong. Why? கல்யாண வாழ்க்கை சிறப்பா அமையணும்னா அதுக்கு ஃபேமிலி காரணமா இருக்கும்.